Hi friends, full body whitening cream வந்து எப்படி பண்றது அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கனா ஒரு சின்னதா பியூட்டி டிப்ஸ் தான். எப்பவுமே நம்மளுடைய சேனல்ல டெய்லரிங் சம்பந்தப்பட்டத தான் வந்து பார்த்துட்டு இருப்போம். கட்டிங், ஸ்டிச்சிங், ப்ளவுஸ் எப்படி போடணும், கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் அப்படினு. அதே சமயம் நம்மளுடைய ஸ்கின்னையும் நம்ம வந்து ரொம்ப கவனமா வந்து பார்த்துக்கணும். இப்போ இந்த அடிக்கிற வெயிலுக்கு இப்போ இது எப்படி பண்றது அப்படிங்கறது பார்க்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கனா நான் வந்து அரை டம்ளர் அரிசி வந்து ஊற போட்டுருக்கேன். நீங்க வந்து எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். இத வந்து ஒரு 2 மணி நேரம் அப்படியே வந்து ஊற விட்டுருங்க. அதுக்கு அடுத்து மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கங்க. இந்த அரிசியை அந்த தண்ணியோடவே சேர்த்து அப்படியே வந்து அதை அரைச்சுக்கலாம். அரிசி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இது அரைக்கிறது நல்ல மாவு மாதிரி வந்து அரைச்சிக்கோங்க. சேம் அந்த தண்ணியை அப்படியே வச்சே தான் நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சாச்சு. நமக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு தான் அரைச்சிருக்கோம், அதனால கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அடுத்தது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து என்ன பண்ணலாம், ஒரு துணி வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. எந்த ஒரு துணியாக இருந்தாலும் சரி, நான் வந்து கரைச்சி போட்டிருக்கேன். இப்போ இதில் நம்ம அதை அரைச்சி வச்ச அந்த க்ரீமை, அதாவது அந்த தண்ணியோடு இருக்கிற அந்த அரிசி தண்ணியை நம்ம இதில் ஊற்றி நல்லா வந்து அப்படியே வடிகட்டி நம்ம நல்லா புழிஞ்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த அரிசியில் இருக்க அந்த மாவில் இருக்க அந்த தண்ணி மட்டும்தான் நமக்கு வந்து வேணும். இதை நல்லா அப்படியே டைட் பண்ணி நீங்கள் புழிஞ்சிங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா தண்ணியும் நமக்கு வந்து வந்துடும். இந்த மாதிரி அந்த அரிசி மாவில் இருக்க அந்த தண்ணியை மட்டும் வந்து கலெக்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கடுத்தது ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேன். இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நமக்கு ஆயில் கண்ட்ரோல் பண்ணும், நம்ம ஃபேஸில் இருக்க ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணும், பிம்பிள்ஸ் இதெல்லாம் இல்லாமல் வந்து பண்ணும். அதனால் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து லைட்டாக தண்ணி விட்டு இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பொட்டேட்டோ வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு முழு பொட்டேட்டோவை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி துருவி வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி துருவி எடுத்தாவே போதும் நமக்கு. இப்போ இதில் இருக்கிற அந்த ஜூஸை மட்டும்தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சுட்டு அதில் ஒரு வடிகட்டு மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. பொட்டேட்டோவை நீங்கள் அதில் போட்டு அதில் இருக்க ஜூஸை மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பொட்டேட்டோ ஜூஸில் நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா லைட்டன் பண்ணி வந்து காமிக்கும். அதனால் பொட்டேட்டோவில் எப்பவுமே வந்து அதாவது அதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்க பிளாக் டாட்ஸ், பிளாக் மார்க்ஸ், ரிங்கிள்ஸ் இது எல்லாமே குட்டி குட்டி பிளாக் டாட்ஸ் இது எல்லாத்தையும் நமக்கு ரிமூவ் பண்ணி காமிக்கும். அதனால் பொட்டேட்டோவை இந்த மாதிரி நீங்கள் ஜூஸ் மாதிரி புரிஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்த ஒரு பவுல் என்ன பண்ணியிருக்கேன், நான் வச்சுருக்கேன். அதுலேயும் இதே மாதிரி ஒரு துணி வந்து போட்டுட்டு தயிர் வந்து நான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சமாக அதாவது ஒரு 2 ஸ்பூன் தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா இந்த மாதிரி புழிஞ்சு அதில் இருக்க தண்ணியை மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்படின்னா தயிர் வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும். எப்போவுமே பால் தயிர் இது எல்லாமே வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஒயிட்னிங் பண்ண ரொம்பவே உதவும். அதனால் இந்த மாதிரி தயிரில் இருக்க அந்த தண்ணியை மட்டும் எடுத்துகிட்டு இதை தனியாக வேறு ஒரு பவுலில் வச்சு அப்படியே விட்டுருங்க. அடுத்தது ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம வந்து அரிசி மாவு வந்து வடிகட்டி வச்சுருந்தோம்ல அதை வந்து சேர்த்துக்கலாம். இந்த அரிசி மாவை சேர்த்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு அரை டம்ளருக்கும் கம்மியாக பால் வந்து சேர்த்துருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து அப்படியே கலந்து விடுங்க. இது அப்படியே கலந்து விடும்போது இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துருக்கோம். இதை நல்லா அப்படியே நீங்கள் கலந்து விடணும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா க்ரீமியாக வந்து வரும். அடுப்பை வந்து நீங்கள் ரொம்ப வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சுட்டு தான் நீங்கள் வந்து இது அப்படியே வந்து கைவிடாமல் கலந்து விடணும். அப்படி இல்லைன்னா கட்டி வந்து பிடிச்சிரும். நீங்கள் எப்பவுமே வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு தண்ணியில் கலந்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டி பிடிக்காது, இல்லைனா வந்து கட்டி பிடிக்கும். இப்போ இது நல்லா கலந்து விடும்போதே நல்லா க்ரீமியாக வந்து வந்துருச்சு. இதை என்ன பண்ணலாம், வேற ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா க்ரீமியாக வந்து இருக்குது. இது நல்லா கலந்து விட்டதும் அதுக்கடுத்தது என்ன பண்ணலாம், நம்ம பொட்டேட்டோவில் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த ஜூஸில் இருக்க அந்த தண்ணியை மட்டும் தனியாக எடுத்துருங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ச் மாதிரி இருக்கும், அது நமக்கு வேணும். அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு அந்த ஸ்டார்ச் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை அப்படியே அந்த க்ரீமோட வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அந்த ஸ்டார்ச் மட்டும் நீங்கள் சேர்த்துட்டு அதை நல்லா வந்து கைவிடாமல் கலந்து விடணும். இது நல்லா வந்து நீங்கள் பீட் பண்ணிக்கணும். அதாவது நமக்கு நல்லா க்ரீமியாக வரணும் அப்படின்னா நல்லா பீட் பண்ணால் தான் வரும். அதுக்கடுத்து நம்ம தயிர் வந்து அதில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கோம்னா இப்போ பாருங்கள் தயிர் பார்க்க நல்லா க்ரீமியாக வந்து இருக்குது. இப்போ அந்த க்ரீமா மாதிரி இருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே வந்து அந்த க்ரீமோடு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். தயிர் பால் எப்போவுமே நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நல்லா ஒயிட்னிங் பண்ணி காமிக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி தயிர் எடுத்து நீங்கள் சேர்த்து நல்லா பீட் பண்ணும்போது நமக்கு வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சே நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒயிட்னிங் க்ரீம் வந்து நம்மளால் வீட்லேயே ரெடி பண்ண முடியும். இதை நல்லா பீட் பண்ணிக்கிங்க. ஏன்னா இதை நல்லா நீங்கள் எந்த அளவுக்கு பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து க்ரீம் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள் நம்ம நல்லா வந்து பீட் பண்ணிட்டோம். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா க்ரீமியாக வந்து இருக்குது. இந்த மாதிரி நமக்கு அப்படியே க்ரீம் மாதிரி வந்து இருக்கும். இந்த மாதிரி
வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு உடம்புல இருக்கிற அந்த கருமை நிறத்தை கண்டிப்பா வந்து போக்கும். அதனால நீங்க எந்த இடத்துல பாடியில நீங்க எந்த இடத்துல வேணும்னாலும் நீங்க வந்து இந்த கிரீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் சும்மா கையில மட்டும் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இது எப்படி அப்ளை பண்ணணும், எவ்வளவு நேரம் வச்சிருக்கணும் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். நீங்க வந்து அப்ளை பண்ணும்போது, இப்போ நான் கையில வந்து அப்ளை பண்றேன் அப்படின்னா, இதை எல்லா பக்கமும் வந்து அப்ளை பண்ணிட்டு நமக்கு அந்த கையில் வந்து பார்த்தீங்கன்னா விரல்களுக்கு இடையில கூட நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா இடத்துலையும் ஈவனாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அரிசியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விட்டமின் பி வந்து இருக்குது. அதனால் நமக்கு என்னாகும், நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஒயிட்னிங் பண்ணி காமிக்கும். அதனால் கண்டிப்பாக நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம்மேடாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே வந்து இந்த மாதிரி க்ரீம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நான் எல்லா பக்கமும் உள் பக்கம் வெளிப்பக்கம் எல்லாமே வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். சைடில் கை அந்த விரல்களுக்குள்ளே எல்லாமே இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணி வச்சுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இதை வந்து ஒரு 20 நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா வந்து ரொம்ப ட்ரை ஆகாது, ஓரளவுக்கு தான் வந்து ட்ரை ஆகும். 20 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் இதை வந்து வாஷ் பண்ணிடலாம். இதை வாஷ் பண்ணும்போது நீங்கள் கையை வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து மசாஜ் கொடுப்போம்ல அந்த மாதிரி லைட்டாக நீங்கள் தேய்ச்சி தேய்ச்சி வந்து கையை மசாஜ் கொடுத்தே நீங்கள் வந்து வாஷ் பண்ணிங்கன்னா அந்த க்ரீமோட அந்த மசாஜ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம க்ரீம் போட்டிருக்கோம், அதை மசாஜ் கொடுக்கும்போது இன்னுமே வந்து நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ ரெண்டு கையும் வந்து வச்சு காமிக்கிறேன், உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் வந்து தெரியும். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நையரத்தோடவே காமிக்கிறேன். அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு நிறத்தை நமக்கு கண்டிப்பாக வந்து லைட்டாக ரிமூவ் பண்ணி வந்து காமிக்கும். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், கையில் இருக்க அந்த முட்டியில் இருக்கக்கூடிய கருப்பு கலர் அதை எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி காமிக்கும். இதே இதை நீங்கள் ஃபேஸில் போடும்போது நமக்கு ஃபேஸ் வந்து நல்லா இன்னும் க்ளோவாக நல்லா ஒயிட்னிங்காக வந்து காமிக்கும். ஃபேஸ் வந்து நமக்கு நல்லா பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹோம்மேடாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு செய்யக்கூடிய இந்த க்ரீம் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து 1 வீக் வந்து கெடாமல் இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் கை நல்லா ட்ரை பண்ணிட்டு காமிக்கிறேன், ரொம்பவே வந்து நீட்டாக இருக்குது, நல்ல கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.